இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம்.
அது குறு தான் படிச்சிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம், சபை நமக்கு ஏன் தேவை? ஆலயம் தொழுதல் சாலமும் நன்றி. அப்படின்னா ஆலயத்துக்கு போறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தது, கோயில் இல்லாத ஊர்ல என்ன இருக்கக்கூடாது? குடியிருக்க கூடாது. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஊருக்கு என்ன வச்சிருக்காங்க, கோயில் இல்லாத எந்த ஊராக இருக்கான்னு பாருங்க. அப்ப ஒரு காரியத்தினுடைய ஒருவருடைய முக்கியத்துவம் தெரிந்து விட்டா அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க, நிறையவா நமக்கு கிடைச்சி விடும். இப்ப நம்ம சபை ஏன் நமக்கு தேவை? சபை சொல்லுவாங்க, ஏயா சபை ஒரு தேவையா இருக்கு. இப்ப நீங்க ஏன்னா ஊர்ல இருந்து வரீங்க, உங்களை பார்த்து கேட்பாங்க சபைக்கு போறாளாம். ஆமா ரொம்ப தேவை பாரு. ஆமா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வராம வைக்க போறாளாம், சபைக்கு போறாளாம். ஆமா அதோட தேவை தெரிந்ததுனாலதான் ஃபங்க்ஷனை விட எது நமக்கு முக்கியமா இருக்குது, சபை முக்கியமா இருக்குது. இப்ப சபையோட எனக்கு ஃபங்க்ஷன் முக்கியமா தான் எதை விட்டுருப்போம், சபையை விட்டு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஏன் அதை விட முடியாம அதை விட்டுட்டு ஏன் எங்க ஓடியாராம், அதை விட எது முக்கியமா இருக்குது. இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் 42 எடுத்து வச்சு எங்க நாம் அதுக்குள்ளதான் படிக்க போறோம். உலகத்துல சில பழமொழிகள் சொல்லுவாங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் போதும். நல்லா கவனிங்க, சபை கூடி வருதல் எந்த அளவுக்கு முக்கியம். அப்ப பைபிள்ல என்ன சொல்றாரு ஆண்டவர், சபை கூடி வரணும், என்ன செய்யணும், சபை கூடி வரணும். இன்னொரு வசனத்தை படிக்க போறோம், எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல போதும். கிறிஸ்து தான் எதுக்கு தலையா இருக்கிறாரு, சபைகளுக்கு தலை யாரு, இந்த சபைக்கு யாரு தலை சொல்லுங்க, இந்த சபைக்கு யாரு தலை, யார் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நானோ என் குடும்பமோ நாமளும் அல்ல, நாமளும் அவருடைய அவயங்கள். ஆமா கிறிஸ்து இந்த சபைக்கு தலைவர் யாரு, கிறிஸ்து தான், இயேசு தான் நம்ம சபைக்கு தலைவர். சரி, அப்ப சபை என்பது எவ்வளவு முக்கியம், சபைக்கு தலைவர் அவர் தான், சபை கூடி வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார், ஆண்டவரே விரும்புகிறாரு. சபை என்பது என்ன, எல்லாரும் கூடி வருது சபை, எல்லாரும் கூடி வருது தான் சபை ஆக முடியுமா, அதை எப்படி சொல்லணும்னா ரட்சிக்கப்படும் கூடுற கூட்டமே சபை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்க கூடுகிற கூட்டம் தான் என்னதுங்க சபை. இப்ப நம்மளாம் சபையா இல்லையா, நம்மளாம் சபை, கட்டடம் அல்ல சபை என்பது, சபை என்பது எது அல்ல, கட்டடம் அல்ல, எது சபை, எது ஆலயம், எது சர்ச்சு, ரட்சிக்கப்படுகிற கூடுகிற கூட்டத்துக்கு பேர் தான் என்னதுங்க சபை. சரி, இப்ப சபை நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்து பார்க்க போறோம். இப்ப படிங்க அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் போதும். முதல்ல ஊழியக்காரர்களுடைய உபதேசம் சபையில தான் என்ன செய்யப்படும் சொல்லப்படும். இப்ப நமக்கு எல்லாம் தேவை என்ன, ஊழியக்காரோட உபதேசம் நமக்கு தேவை. அது எங்க தான் பொதிக்கப்படும், அது சபையில தான் பொதிக்கப்படும். அப்ப ஒரு மனுஷன் ஒரு கடவுள் பிள்ளை, கடவுளுக்குள்ள வளரணும், ஒரு நல்ல ஆலோசனை கேட்கணும், நமக்கு ஒரு நல்ல வழிநடத்துதல் வேணும் அப்படின்னா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு. ஆமா இதிலே நடமுறை என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்போமா, இதில் நடமுறை என்று சொல்லுகிற சத்தத்தை நம்ம காதுகள் கேட்கும். எந்த காது கேட்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க காதுகள் கேட்கும். அல்லேலூயா. ஆமா இந்த வழியில் நடவுங்கள், இது நல்ல பாதை என்று சொல்லுகிற அந்த சத்தம் யாரு கேட்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. இப்ப நம்ம தான் நிறைய ஊர்ல போய் பிரசங்கம் பண்றோம், சுவிசேஷம் சொல்றோம், எல்லாருமே கேட்டாங்களா, இல்ல ஆண்டவர் முன் குறித்தவர்களுக்கு அந்த சத்தம் என்ன செய்யுது கேட்குது, அந்த வழியில் நடவுறாங்க, அந்த வழியில் நடக்கிறாங்க. அப்ப ஒரு தேவ பிள்ளை எதுல வளரணும், உபதேசம் வேணும், உபதேசத்தை வளரணும். டிவியில ஆராதனை நடத்துறாங்க, நான் பாஸ்டர் என்னென்ன சர்ச்சைகளும் வர முடியாது, அதான் இங்க பெரிய நீங்களாம் என்ன ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரரே என்ன செய்யறாங்க, ஆமா எங்க வீட்டுல வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க டிவியில, டிவி மூலமா. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், அங்கேயே நாங்கள் உபதேசத்தை கேட்போம், அங்கேயே என்ன செய்வோம். அப்ப சபை நமக்கு ஏன் தேவை,
கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு, கடவுளுடைய உபதேசத்தை கேட்பதற்கு, கடவுளுடைய அந்த நல்ல ஆலோசனையை கேட்பதற்கு நமக்கு எது தேவையா இருக்குது? சபை நமக்கு தேவையா இருக்குது. நான் தான் வீட்டுல ஜெபம் பண்றேன்னு என்கிட்டதான் பைபிள் இருக்குது, அப்புறம் எதுக்கு சபை வேணும்? சபை என்பது கடவுள் பேசுகிற ஒரு இடம். அல்லேலூயா. கூடி வருவது நமக்கு நல்லது, புரியுதுங்களா? சரி, இப்ப சபை ஏன் தேவை? உபதேசம் பெறுவதற்காக, நல்ல ஆலோசனை பெறுவதற்காக நமக்கு சபை தேவையா இருக்குது. சரி, அடுத்தது 2:42 படிங்க. அது 42 அடுத்தது படிங்க. அந்யோன்யத்திலும் நமக்கு அடுத்தது என்ன தேவை? அந்யோன்யம் வேணும். சபை மக்கள் எப்படிப்பட்டவனா இருக்கணும் சொல்லுங்க? ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்காது, அவங்களை இவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்வது பேர் என்ன கிடையாது? சபை கிடையாது. சபை என்பது என்ன? யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சபைகள் இருக்கும்போது எப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க? எல்லாரும் ஐக்கியமா தான் இருக்கணும். அல்லேலூயா. சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். இயேசுவோட சரீரத்தினுடைய அவயங்கள். நான் ஒருத்தர் கையா இருக்கேன், ஒருத்தர் காலா இருக்கான், ஒருத்தர் முக்கா இருக்கான், ஒருத்தர் கண்ணா இருக்கிறான், ஒருத்தர் தலையா இருக்கிறான், ஒருத்தர் காலா இருக்கிறான். ஏதோ ஒரு உடல் உறுப்பா இருந்து என்ன செய்யறாங்க சொல்லுங்க? சபையில ஒவ்வொருத்தரும் ஒரு உடல் உறுப்புகளா இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு பயன்பாட்டில் இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள 1000 குறைவுகள் ஏற்றத்தாலும் இருந்தாலும் நாம் எல்லாரும் எப்படி என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். தேவ சபையில தான் என்ன இருக்குது? ஐக்கியம். ஐக்கியமா இருப்பதுக்கு பேர் தான் என்னது? சபை. சபை என்பது எல்லாரும் என்ன செய்கிறது? ஐக்கியப்படுத்துகிறது. அப்ப சொல்லுங்க, சபை நமக்கு எதை கொடுக்கிறது? எல்லாரும் பேசுறீங்களா? ஐக்கியப்படுத்துது. 3வது படிங்க. அப்பம் விற்குதலிலும் அடுத்தது என்ன தேவை? சபை எதை கொடுக்குது நமக்கு? சபையில என்ன நடக்குது? அப்பம் விற்குதலிலும். இப்ப அதுக்கு ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 6:53 54 வசனத்தை படிங்க. அதற்கு இயேசு அவரை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து, மாம்சத்தை புசியாமலும் அவர் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஏன் நாம எல்லாரும் திருவிருந்து எடுக்கிறோம்? நாம எல்லாரும் ஏன் திருவிருந்து எடுக்கிறோம்? ஏன் திருவிருந்து கொடுக்குறாங்க? நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறீங்க? மாசம் ஒரு தடவை திருவிருந்து எடுக்கிறோம். அப்பத்தையும் அந்த ரசத்தையும் என்ன செய்யறோம்? பங்கிட்டு கொள்றோம், அதை நாம சாப்பிட்றோம். அதை ஏன் நம்ம செய்யறோம்? அந்த வசனம் சொல்லுது, அந்த அப்பத்தை புசித்தா, அந்த ரத்தத்தை பானம் பண்ணாதான் நமக்கு என்ன உண்டா? ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் இருந்தாதான் நான் எங்க போக முடியும்? ஜீவன் உள்ள ஒரு தேசத்துக்கு போக முடியும். என்னுடைய ஜீவன் இல்லை, நான் அதுக்காக எங்க போக முடியாது? ஜீவனுள்ள தேசத்துக்கு போக, ஜீவனுள்ள தேசம் என்னங்க? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம எல்லாருமே என்ன எடுத்தாகணும்? அப்பத்தையும் ரசத்தையும் சொல்லுங்க பானம், அதை பெற்று ஆகணும். அதை அந்த ஐக்கியத்தை அந்த பந்தியில் நாம் பங்கு கொண்டு ஆகணும். அதனாலதான் மாதம் மாதம் நம்ம என்ன செய்யணும்? சில சபைகளில் வாரம் வாரம் கொடுப்பாங்க, சில சபைகளில் மாதந்தோறும் கொடுக்குறாங்க, சில சபைக்கு வருஷம் ஒரு தடவை கொடுக்குற சபையெல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி ஆகிலும் நாம இந்த அப்பத்தையும் ரசத்தையும் என்ன செய்ய ரத்தத்தையும் பானம் பண்ணியும் ஆக வேண்டும். எல்லாருமே இந்த அப்பத்தையும் புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்க தான் என்ன உண்டு? உயிர் உண்டு. நமக்குள்ள என்ன உண்டு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசி எனக்குள்ள இருப்பார், கடவுள் எனக்குள்ள இருக்கிறார். நான் அதை பானம் பண்ண முடியாது, அப்ப அதை பானம் பண்ணதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதுக்குதான் என்னது? அதுதான் ஞானஸ்தானம். அதுதான் என்ன எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் கூட. நீங்க அதுக்காக நான் இப்பதான் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டேன் பாஸ்டர், இப்ப கொடுங்க அப்படிலாம் என்ன செய்ய எடுக்க? கெட்ட எண்ணத்தோட கெட்ட செயல்களோட என்ன செய்யக்கூடாது? அப்பத்து திருவிழந்து கை வைக்கவே கூட. அது வைத்தால் அது பெரிய பாவம். அந்த பைபிள் வசனம் சொல்லுது. அதனால கூட நிறைய பேர் என்னவா இருக்கிறாங்க? ஆமா, பலவீனத்தில் இருக்கிறாங்க. அதனால அதுல அதை எடுக்கிறவங்களும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ, அப்ப நம்ம வந்து ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால அப்ப இந்த அப்பம் திருவிருந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேவ பிள்ளைகளுக்கு அது என்னவா இருக்குது? முக்கியமானது. அது முக்கியமானது. அதை நீங்க எடுக்காம நான் காலம் தாழ்த்தினா, அப்ப தேவன் கடவுளுடைய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்யாது? எனக்குள்ள வராது. எனக்குள்ள வரலன்னா நான் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்மளாம் பரலோகத்துக்கு போறதுனால எங்க வரோம்? சபைக்கு வரோம். அப்ப பரலோகம் போனா வேணாமா? அப்ப நம்ம ரசிக்கப்படணுமா வேண்டாமா? ரசிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுக்கணும்.
அதுக்குதான் ஆண்டு சொல்றாரு அப்பம் விற்குவதிலும் திரு அப்ப திருவிருந்தில ஐக்கியப்படணும் அதுக்குதான் சபை. அல்லேலூயா. சரி அடுத்தது ஜெபம் பண்ணுவதிலும் அன்னாள் என்பவள் ஆலயத்துக்கு போய் அங்கே பெருமூச்சு விட்டு அழுதாளாம். ஒன்னு சாமியில படிச்சாக்க அங்க வசனம் சொல்லுகிறது அன்னாள் ஆலயத்துல போய் என்ன செஞ்சாளா. அப்ப நம்ம பாரத்தை இறக்கி வைப்பதற்கும் நம்மளுடைய கவலைகளை இறக்கி வைப்பதற்கும் நம்ம கண்ணீரை ஆண்டவர் சமூகம் ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு எது தேவையா இருக்கிறது சபை. அப்ப அங்க ஜெபம் பண்ணாங்க சபையில வந்து என்ன செஞ்சாங்க ஜெபித்தார்கள். அல்லேலூயா. சரி என்ன பார்த்திருக்கோம் உபதேசம் பெற ஐக்கியப்பட அடுத்தது அப்பம் விற்க அடுத்தது ஜெபம் பண்ண அடுத்தது இருங்க இருங்க அடுத்தது படிப்போம் 2:47 படிங்க. தேவனை துதித்து தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினம் சபையில் என்ன செஞ்சாரு சேர்த்து கொண்டார். என்ன செஞ்சாரா சேர்த்து கொண்டார். எங்க சேர்த்து கொண்டாரு அப்ப ரட்சிக்கப்பட்டாதான் எங்க சேர்க்க முடியும் சபையில சேர்க்க முடியும். அப்ப அப்ப சபை என்பது எதை குறிக்கிறது ரட்சிக்கப்படல் கூடுகிற கூட்டத்துக்கு பிறகு என்ன என்னவா இருக்குது சபை. அதான் என்னதுங்க இந்த மாம்சத்தில் இருக்கிறது என்ன இருக்குது பாவம் இருக்குது. ஆனா அந்த பாவத்தை செய்யாம வாழ்வதற்கு தான் கடவுள் நமக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கடவுளே ஆவியா நமக்குள்ள எதுக்கு இருக்கிறாரு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. பாவம் செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது. அப்ப நல்லா கவனிச்சுங்க. அப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்த கட்ட வேலை என்ன வேலை ரட்சிக்கப்பட்டவங்க அடுத்த கட்ட வேலை என்ன வேலை ஞானசாலை எடுக்கிற வேலை சபை கூடி வருகிற வேலை. அப்போ சில 2:47 தானே அதை படிங்க அப்படியே. இருங்க இன்னொரு வசனத்தை படிங்க. அப்போ சில 2:38 பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாருங்க ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புவதற்கு பேர் தான் என்னதுங்க மனம் திரும்புதலுக்கு பேர் தான் என்னதுங்க ரட்சிக்கப்படுது. மனம் திரும்பணும் பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு நான் அந்த ஆலயத்துக்கு போவோம் விக்கிரம் கோயிலுக்கு போவோம் நான் இயேசுவை வந்திருக்கிறேன் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணிட்டீங்க மனம் திரும்பிட்டீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. மனம் திரும்புதலுக்கு பேர் தான் என்னதுங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானசனம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஞானசனம் எப்ப பெறுவோம் மனம் திரும்பியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். பிரைசலா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அடுத்த கட்ட வேலை என்ன வேலை ஞானசனம் எடுக்கிற வேலை. சரி அடுத்ததாக லூக்கா 10:30 படிப்போம். அதை நல்ல கவனி. சத்திரம் என்பது எதை குறிக்கிறது சபையை குறிக்கிறது. சத்திரம் என்பது எதை குறிக்கிறது சபை. இந்த சபை என்பது எதுக்கு எதிர்காக தெரியுமா இருக்குது. நீங்க வெளியில நடக்கும்போது யாரோ உங்களை பார்த்து திட்டிட்டு பாங்க மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க யாராலையும் நெருக்கப்பட்டிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க நோய்பட்டிருப்பீங்க வியாதிப்பட்டிருப்பீங்க விசேஷ பிடிக்கப்பட்டு ரொம்ப சிரமத்துல இருப்பீங்க. இப்ப இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் என்ன செய்யறாரா கிட்ட வந்து உங்களை கொண்டு வந்து என்ன செய்யறாரா சபைக்கு கொண்டு வந்து உங்க காயத்துக்கெல்லாம் என்ன செய்யறாரா திராட்சை எண்ணெயும் திராட்சை ரசம் பார்த்து எண்ணெய் திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வந்து உங்களை என்ன செய்யறார் ஆண்டவரே சொல்லுவீங்க இந்த ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன் இப்போதான் என் மனசு எப்படி இருக்குது சொல்லுங்க இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா இப்போதான் கொஞ்சம் அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேன் இந்த சபைக்கு போயிட்டு வந்தேன் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு சந்தோஷத்தை கொடுத்தாருப்பா சமாதானத்தை கொடுப்பாருப்பா நிம்மதியை கொடுத்துருக்கிறாருப்பா. இப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாயில் வந்து உங்கள் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன செஞ்சாரு பார்த்து உங்கள் காயங்களை கட்டி நீங்க அவரை நினைச்சு வந்திருப்பீங்க அவனை பாரு பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன வருது என்ன வருது போனா போ அவன் செஞ்ச பாவத்தை அவனே என்ன செய்வான் தத்துவான் போ ஆமா அவன் செஞ்ச பாவத்துக்கு உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் ஆமா நம்ம ஆண்டவர் வந்தோம் அவர் நம்ம எல்லாத்தையும் மன்னிப்போம் அவனை கடவுள் என்ன செஞ்சுக்குவாரு எப்படி எதிராளியை இப்ப என்ன செய்ய வருது மன்னிக்கிற இறுதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிராளி எப்ப எல்லாம் நம்ம மன்னிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம காயத்தை கடவுள் என்ன செஞ்சிட்டாருன்னு அர்த்தம் க
காயை கட்டிட்டாரு, புண்ணுக்கு என்ன போட்டுட்டாரு, ஆ மருந்து போட்டுட்டாரு. அடுத்தது காயம் கட்டி சுயவானம் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு வந்து அவர் என்ன செய்யறாரு, சபையில வச்சு என்ன செய்யறாரு, ஆண்டவர் உங்களை பராமரிக்கிறார். இது சத்திரம் என்பது, சபை என்பது என்னமோ ஏனாவதான வந்துட்டு போற இடம் அல்ல, இது பராமரிக்கிற இடம், உங்களை பாதுகாக்கிற இடம், உங்களை அழகுபடுத்துகிற இடம், உங்களை என்ன செய்ய என்ன படுத்துகிற இடம், அழகுபடுத்துகிற இடம், உங்களை ஆசீர்வதிக்கிற இடம். அப்ப சபை என்பது என்ன, நம்மளை நம்ம நம்ம காயத்துக்கெல்லாம் எண்ணெயை போட்டு ஆண்டவர் நம்ம காயத்தெல்லாம் கட்டி நம்மளுக்கு நம்மளை என்ன செய்யறாரு, சபையில கொண்டு வந்து பராமரிச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்ப சபை என்பது நம்மளுக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது, அந்யோன்யத்தை ஐக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறது, அப்பம் வைக்க வைக்குது, ஜபம் பண்ண வைக்குது. பொதுவாக அதான் அடுத்த 100 வசனம் இருக்குது, 45 2 45 படிங்க. அப்போ சிலர் 45 படிச்சிருவோம், படிச்சு முடிக்க போறோம். ஆஸ்திகளை விற்று பகிர்ந்து கொடுக்கிறாரு ஆண்டவர். என்ன செய்யறாரு, சில பேர் கஷ்டப்படுவீங்க, வியாதிப்படுவீங்க, சில பேர் காசு பணம் இல்லாம இருக்கும், அப்ப ஆண்டவர் என்ன செய்வார், யாரே கொண்டோ சொல்லுங்க, கொடுத்து உதவி உதவி செய்வார். ஆமா, என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர், ரைட்டு கொடுப்போம். அப்ப கடவுள் என்ன செய்யறாரா, இந்த பராமரித்தல் கடவுள் கொடுக்குற கலையலுயா. அப்ப சபை என்பது உபதேசம் பெற, ஐக்கியப்பட, அப்பம் விற்க, ஜபம் பண்ண, பகிர்ந்து கொடுத்து வாழ, ரசிக்கப்பட்ட நம்மளை எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு, சபையில தான் கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப கடவுள் சபை மேல என்னவா இருக்கிறாரு, கருத்தா இருக்கிறார், கருத்தா இருக்கிறார். சபை மேல கடவுள் என்னவா இருக்கிறாரு, கருத்தா இருக்கிறார், கண்ணோக்கமா இருக்கிறார். அப்ப சபை நமக்கு தேவை, அப்படி யாரும் எழுந்து கொள்வோமா. காலையில் எழுந்த கருத்தரை குவித்து காலையில் எழுப்புவதவர் நீர்தானப்பா, எங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிற ஆண்டவர், எங்களை சபையில் வைத்து உபதேசம் பண்றீங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களை காட்டுகிறீங்க, எங்களை நீர் ரட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஞானசனம் பெற வச்சு, எங்களை ஆண்டவரே கல்வா ஆண்டவரே உங்க ரத்தத்தோட கழுவி எங்களை ஞானசனம் பெற வச்சு ஆண்டவர் திருவிருந்தை கொடுத்து எங்களை ஆண்டவரை எங்கள் சபையில் வைத்து பராமரிக்கிறாங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே சரீரமாக இந்த சபையில ஆண்டவரே எங்களெல்லாம் நீர் ஐக்கியப்படுத்திருக்கிறீங்களே, ஆண்டவரே எங்களெல்லாம் மோடு இணைத்திருக்கிறீங்களே, எங்களா அவயங்களா இணைத்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தராய் இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தரின் அன்னையும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகத்திற்கு சகல கூடந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு சபையில் ஐக்கியப்பட்டு வாழ நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.